ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்கள். இன்னைக்கு மகா பெரியவாளோட அனுபவங்களை பாக்குற வரிசையில நடக்க முடியாத குழந்தையை நடக்க வைத்த நடமாடும் தெய்வத்தினுடைய அனுபவத்தை தான் கேட்க போறோம். சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு குழந்தை, 2.5 வயசாகியும் நடக்க முடியல. எங்க போனாலும் தவழ்ந்தே நகர்ந்தா அந்த அப்பா அம்மாவினுடைய மனசு என்ன பாடுபடும்? தாய், தந்தை, தாத்தா, பாட்டி அப்படின்னு எல்லாருமே பரிதவிச்சு போயிடுறாங்க. பேரன்ட் சரியாக வேண்டும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான கவலையாவே இருக்கு. பூர்வ ஜென்ம கர்மாவா இருக்கும்ங்கிறதுனால இப்படி பிறந்திருக்கான் அப்படின்னு நிறைய கோவில்களுக்கு அவனை கூட்டிட்டு போய் பிரார்த்தனை பண்ணு, பரிகாரம் செய்யு தாத்தா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட நண்பர் ஒருவர் சொல்றாரு. அதன்படி எல்லா கோவில்களுக்கும் போய் பிரார்த்தனை நடக்குது. மருத்துவர்கள், மருத்துவமனைகள்னு எங்க கூட்டிட்டு போனாலும் சுப்பிரமணியனுடைய உடல்நிலையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல. இதனால கவலைகளும் மன உளைச்சலும் தான் அதிகமாகுது. செய்யாத சிகிச்சை இல்ல, மருத்துவர்களுக்கே இது என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஆணித்தரமான காரணம் எதுவுமே இல்ல. நாட்கள் நகருதே தவிர எந்த விதமான சிகிச்சைக்கும் பலன் இல்ல. சுப்பிரமணியனுடைய செயல்பாடுகளிலும் முன்னேற்றம் இல்ல. ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தியோட அலுவலக நண்பர், ஏன்பா கிட்டு, ஒரு நாள் காஞ்சிபுரம் போயிட்டு வாயே, மகா பெரியவாளை தரிசனம் பண்ணு, குழந்தைக்கு அவரோட ஆசிர்வாதம் கிடைச்சா எல்லாமே சரியா போயிடும், அழைச்சிட்டு போயிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்ல மனைவி ராஜத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. கண்டிப்பா போயிட்டு வருவோம், கண் கண்ட தெய்வம், பார்வை இவன் மேல விழுந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடும் தோன்றது அப்படின்னு அவங்களும் சொல்ல ஒரு நாள் வாடகைக்காரை எடுத்துட்டு காஞ்சிபுரம் கிளம்புறாங்க. அது ஒரு கோடை விடுமுறை காலம். பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கறதுனால குடும்பத்தோட பலரும் காஞ்சி மடத்திற்கு வந்திருக்காங்க. தங்களோட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட பிக்னிக் போல கிளம்பி காஞ்சிபுரத்துல உள்ள தலங்களுக்கு எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்கு போய் மகா பெரியவாளையும் தரிசனம் பண்றதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்காங்க. காஞ்சி மடமே மனித தலைகளால நிரம்பினது போல காட்சி அளிக்குது. கூட்டத்துக்கிட்ட ஒரு வழியா ஊர்ந்து நீந்தி மகா பெரியவா அமர்ந்து அருங்காட்சி தந்து கொண்டிருக்க கூடிய சன்னிதானத்தை அடைகிறாரு கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய குடும்பத்தினரும். பேரன் சுப்பிரமணியன தன்னுடைய இடுப்புல தூக்கி வச்சிட்டு இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. ஏகத்துக்கும் காணப்பட்ட கூட்டம் வேற சுப்பிரமணியனை இம்சை செய்ய விடாம அழுது கொண்டிருக்கான் சுப்பிரமணியன். அவனுடைய அம்மா புவனேஸ்வரியும் பாட்டி ராஜமும் பெரியவா சன்னிதானத்தை காட்டி, அங்க பாரு அங்க பாரு, தாத்தா இருக்காரு, அழக்கூடாது, அவரை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு மகா பெரியவா மௌனத்துல இருக்காரு, யாருகிட்டையும் எதுவுமே பேசல. முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டும் தன் அந்தரங்க காரியதரிசிகளிடம் கை சைகையின் மூலம் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு மகா பெரியவா. மற்றபடி தன் முன் வந்து செல்லும் பக்தர்களின் குறிப்பறிந்து பிரசாதத்தை தன்னுடைய திருக்கரங்களால ஆசியையும் வழங்கி கொண்டிருந்தது அந்த பரபிரம்மம். கூட்டம் வேற அதிகமா இருந்ததால மகா பெரியவா தரிசனம் முடித்து செல்லும் பக்தர்களை விரைவாக அனுப்பி கொண்டிருந்தார்கள் சீடர்கள். தரிசனம் முடிஞ்சு 10 பேர் வெளியேறினால்தான் 20 பேர் புதிதாக உள்ள வர முடியும். அப்பதான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனதுக்கு பட்டது, கூட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தினத்துல வந்திருந்தா மகா பெரியவாளிடம் இவனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆசைகள் பெற்றிருக்கலாமோ என்று. ஆனால் பெரியவாளின் அனுகிரகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர அப்படிங்கிற கோஷத்தை மனதுக்குள்ள முணுமுணுத்தபடியே கருணை தெய்வத்தினுடைய திருக்கண் பார்வை பேரன் மேல நல்லபடியா விழுந்து அவன் நடக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வரிசையில நடந்துட்டு இருக்காங்க ராஜம். குழந்தையனுடைய தாய் புவனேஸ்வரியும் தன்னுடைய தாய பின்தொடர்ந்து நடக்கிறாங்க. பெரியவாளின் அருகே வந்து நின்ற போது பரவசப்பட்டு போனார் கிருஷ்ணமூர்த்தி. சுப்பிரமணியனை கீழே இறக்கி தரையில் அமர வைக்கிறாரு. பிறகு நமஸ்கரிப்பது போன்ற பாவனையில் அவனையும் குப்புற படுக்க வைத்து தானும் கீழே விழுந்து நமஸ்கரித்தார். இவரை தொடர்ந்து ராஜமும் புவனேஸ்வரியும் பெரியவாளை நமஸ்கரித்தனர். சுப்பிரமணியன் மீது தீர்க்கமாக தன் பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தார் பெரியவா. பிறகு அவனை தூக்கி வச்சுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்கையை சிஷ்யனுக்கு பெரியவா காண்பிக்க அவர் கிருஷ்ணமூர்த்தியிடம், மாமா குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றார்.
அதன்படி பேரனை தூக்கி தன் இடுப்புல வச்சுக்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் அனைவருக்கும் கற்கண்டு மற்றும் குங்கும பிரசாதம் கொடுக்கிறாரு பெரியவா. ஏதோ சொல்ல வேண்டும் என்று சுப்பிரமணியனின் நிலையை விவரிப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி வாயை திறக்கவும் பெரியவாளே அவரை கையமர்த்திவிட்டார். ராஜமும் புவனேஸ்வரியும் கண்களில் நீர் பெருக அந்த மகானின் சந்நிதியில் தங்களின் பிரார்த்தனைகளை வைத்தனர். குழந்தை நடக்கணும், குழந்தை நடக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அப்போதைக்கு அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. தரிசனம் செஞ்சவா எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ அப்படின்னு பெரியவாளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சில சிஷ்யர்கள் குரல் கொடுக்கவும் மெல்ல நகரலாம் என்று தீர்மானித்து ஓரிரண்டு அடியை எடுத்து வைக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. அவாலேசத்தை இருக்க சொல்லு என்பதாக தன் சீடன் ஒருவனுக்கு பெரியவா கை சைகையால் உத்தரவு பிறப்பிக்க சட்டென்று நகர்ந்த அவர் கிருஷ்ணமூர்த்தியின் தோளை பிடித்து காத்திருக்குமாறு பெரியவா சொன்னதாக சொன்னார். பெரியவாளுக்கு முன்னார் நெகிழ்ச்சியுடன் காத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு மேல் அவரால அமைதியாவே இருக்க முடியல. குரல் உடைய திருவையாறு பூர்வீகம், என் பேரனிவன் பிறந்து 2.5 வருஷம் ஆகுது, இன்னும் தரையில கால் பாவிச்சு நடக்கல, எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டேன், காசு செலவானதும் கவலை அதிகமானதும் தான் மிச்சம், பெரியவாதான் கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரம்மம் தன் முன்னால் சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பழுத்தட்டை இன்னும் தன் அருகே கொண்டு வருமாறு சீடரிடம் செய்கையா சொன்னார். அவரும் அப்படியே செய்தார். அந்த தட்டிலிருந்து ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை தன் கையால் எடுத்து உரித்து சாப்பிடும் பாவனையில் அதன் மேல் தோலை உரித்தார். பாதி வாழைப்பழம் உரிக்கப்பட்ட நிலையில் அது காட்சியளித்தது. இதனை கிருஷ்ணமூர்த்தியின் இடுப்பிலிருந்த சுப்பிரமணியனுக்கு நேரடியாக நீட்டினார் மகா பெரியவா. அதற்கு ஏற்றாற்போல் கிருஷ்ணமூர்த்தியும் கொஞ்சம் நெருங்கி வந்து இருந்தாலும் மகா பெரியவா நீட்டிய அந்த பழத்தை தான் வாங்கி சுப்பிரமணியனுக்கு கொடுத்து விடலாமே என்ற எண்ணத்துடன் ஒரு சீடன் சட்டென்று முன்வந்து கையை நீட்டினான். அப்போது பெரியவாளுடைய முகத்தை பார்க்கணுமே, தள்ளிப்போ என்பதாக அந்த சீடனுக்கு உத்தரவு போல் வலது ஆட்காட்டி விரலை மட்டும் இடமும் வலமுமாக வேகமாக அசைத்து காண்பிக்கிறாரு. சுப்பிரமணியனை தன் அருகில் வந்து வாழைப்பழத்தை வாங்கிக் கொள்ளுமாறு முகபாவனையில் அழைத்தார். அதற்கேற்றாற்போல் கிருஷ்ணமூர்த்தியும் தன் இடுப்பிலிருந்த சுப்பிரமணியனை இன்னும் கொஞ்சம் அருகே கொண்டு போனார். தன் கையில் உரித்த நிலையில் இருந்த வாழைப்பழத்தை பெரியவா நீட்ட தன் கையை நீட்டி அதை வாங்கிக் கொண்டான் சுப்பிரமணியன். அங்கே கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ருசிகரமான இந்த காட்சியை பார்த்து மெய் சிலிர்த்தனர். வயதான ஒரு மாமி, எத்தனையோ குழந்தைகளுக்கு பெரியவா கல்கண்டு கொடுத்து பாத்திருக்கேன், ஆனா ஒரு வாழைப்பழத்தை அது தோலை உரிச்சு பெரியவாளே அந்த குழந்தை கையில கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இது அந்த குழந்தைக்கு பெரிய அனுகிரகம் அப்படின்னு பக்கத்துல இருந்த யார்கிட்டமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுப்பிரமணியன் தன் கையில் இருந்த வாழைப்பழத்தை முழுவதுமாக சாப்பிடும் வரை வேறு எந்த பக்தரையும் பார்க்கவில்லை மகா பெரியவா. அவன் சாப்பிட்டு முடித்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிய பின்னர் தான் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதமே வழங்க ஆரம்பிக்கிறார் பெரியவா. ஊருக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி பெரிதும் சந்தோஷப்பட்டார். ஏதோ நம் பிரார்த்தனை அந்த மகான் காதில் விழுந்தது போல நம்மை எல்லாம் நன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதுவும் நம்ம சுப்பிரமணியனுக்கு தன் கைப்பட வாழைப்பழம் கொடுத்ததை இப்ப நினைச்சு பார்த்தாலும் சிலிர்ப்பா இருக்கு என்றார் ராஜம் தன் கணவரிடம். பெரியவா ஆசிர்வாதத்துல அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி. அந்த வேளையில காஞ்சி மகான நினைச்சு இருந்த இடத்துல இருந்தே வணங்குறாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சுமார் 3 நாட்கள் இருக்கும். வேலை செய்யற அரசு அலுவலகத்துல உயரதிகாரி ஒருத்தர்கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தையில காஞ்சிபுரத்துக்கு போனதை பத்தியும் அங்க பெரியவாள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினதை பற்றியும் பெரியவாளே பேரனுக்கு வாழைப்பழம் கொடுத்த அனுபவத்தையும் சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. அப்போ அவர் சொல்றாரு, சென்னையில ஒரு இடத்துல ஒரு பள்ளி இருக்கு, அங்க வேணா உன் பேரனை கூட்டிட்டு போய் பாரு, எதுக்கும் ஒரு வேளை வந்தாலும் வரக்கூடும், உனக்கு இப்பதான் பெரியவா உத்தரவு கொடுத்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு உயரதிகாரி சொன்ன அந்த பள்ளிக்கு
கூட்டிட்டு போறாரு கிருஷ்ணமூர்த்தி. சரியா 4 மாசத்துல சுப்பிரமணியனுக்கு நடக்கக்கூடிய பயிற்சிய அன்போடு சொல்லி தராங்க அங்க இருக்கவங்க. பெரியவாளுடைய பார்வை பட்ட சில மாதங்கள்லேயே அவங்கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது, பயம் குறையுது, தைரியமா நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 22 ஆகுது. அவன் நடக்கிற நடைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு வேகம். அவன் வேகமா நடக்கிறத பார்த்தா எனக்கு பெரியவா ஞாபகம் தான் வருது. அந்த தெய்வம் தானே இவனை இப்படி நடக்க வச்சிருக்கு என்று நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார்கள் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினர். உங்களுக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் உடனே மகா பெரியவரை மனதுல நினைச்சு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர அப்படின்னு ஆத்மார்த்தமா நாமத்தை சொல்லுங்க. அடுத்த நொடியே உங்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமலே போயிடும். மகா பெரியவாளினுடைய மெய் சிலிர்க்கும் அற்புதங்களை பார்த்த ஆன்மீக பூமியினுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இறைவனின் பரிபூரண அருளோடும் அனைவரும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.